ஓம் சாந்தி. 5/10/2017 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, செல்வம் நிறைந்த தேசமாக இருந்த பாரதமே இப்போது ஏழையாகி உள்ளது. தந்தைத்தான் இந்த ஏழை பாரதத்தை மீண்டும் செல்வம் மிக்கதாக ஆக்குகிறார். கேள்வி: கோப கோபியரான உங்களுக்குள் அனைவரை விட அதிர்ஷ்டம் மிக்கவர் யார் மற்றும் எப்படி? கோப கோபியரான உங்களுக்குள் அனைவரை விட அதிர்ஷ்டம் மிக்கவர் யார் மற்றும் எப்படி? பதில்: யார் இறை ஞானத்தின் நடனம் ஆடுகின்றனரோ அவர்கள் அனைவரை விடவும் அதிர்ஷ்டமிக்கவர்கள். அவர்கள்தான் பிறகு சத்தியுகத்தில் சென்று இளவரசன் இளவரசியுடன் நடனமாடுவார்கள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் மிக்க குழந்தைகள் இப்போது தந்தையின் மீது முழுமையாக பலியாகின்றனர். பாபா, நான் உன்னுடையவன், என்னுடையது என எதுவுமே இல்லை என சொல்கின்றனர். நீங்கள் என்னை சொர்க்கத்தில் எஜமானாக ஆக்குகிறீர்கள் எனும்போது நான் ஏன் பலியாகக்கூடாது பாபா? பாபா கூறுகிறார், வாழும் வரை ஞான அமிர்தத்தை பருகி பல பிறவிகளினுடைய சுமையை இறக்க வேண்டும். வாழும் வரை ஞான அமிர்தத்தை பருகி பல பிறவிகளினுடைய சுமையை இறக்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு உயர்ந்த எல்லைக்கப்பாற்பட்ட எஜமான் இந்த எல்லைக்குட்பட்ட இடத்தில் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்து அமர்ந்திருக்கிறார். தூய்மையற்ற சரீரத்தில், தூய்மையற்ற உலகத்தில்தான் இவர் வரவேண்டியுள்ளது. குழந்தைகளாகிய உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக்கி சொர்க்கத்தின் எஜமானாக ஆக்கி நான் சென்று விடுகிறேன் என்று பாபா சொல்கிறார். இப்போது குழப்பங்கள், சீற்றங்கள் ஏற்பட உள்ளது. பலவீனமானவர்கள் இந்த குழப்பங்களை பார்த்த பிறகே அவர்களுடைய உயிர் பிரிந்து போகும். பிறர் இறந்து போவதை பார்த்து பலருக்கு மிகவும் அதிர்ச்சி உண்டாகி இறந்து விடுவார்கள். ஆனால் நீங்கள் மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். வேட்டையாடப்பட்ட மிருகத்திற்கு திண்டாட்டம், வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் என பாடவும் படுகிறது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதல் பாயிண்ட், நாம் பிரம்மாண்டம் மற்றும் உலகில் எஜமானனாக ஆகி கொண்டிருக்கிறோம். பிராமணர்களாகிய நாம் தான் பிறகு தேவதைகளாக ஆகப் போகிறோம் என்ற பெருமையில் எப்போதும் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தனது நிலையை மிகவும் உறுதியாக ஆக்க வேண்டும். மரணத்தை கண்டும் கூட பயப்படக்கூடாது. தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். தாரணை செய்து மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். வரதானம், துக்கத்தை சுகமாக, நிந்தனையை பாராட்டாக மாற்றம் செய்யக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். துக்கத்தை சுகமாக,
நிந்தனையை பாராட்டாக மாற்றம் செய்யக்கூடிய புண்ணியாத்மா ஆகுங்கள். விளக்கம். யார் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காமலும் துக்கத்தை எடுக்காமலும் துக்கத்தையும் கூட சுகத்தின் ரூபத்தில் மாற்றம் செய்கின்றனரோ அவர் புண்ணியாத்மா எனப்படுவார். நிந்தனையை பாராட்டாக புரிந்து கொண்டால் புண்ணியாத்மா என சொல்லலாம். நிந்தனை செய்பவர்களையும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களையும் கூட தனது இரக்க மனதின் சொரூபத்தின் மூலம் இரக்கமிக்க பார்வையில் பார்க்க வேண்டும். நிந்தனையான பார்வையில் அல்ல, இரக்கமிக்க பார்வையில் பார்க்க வேண்டும். அவர்கள் நிந்தனை செய்யட்டும், ஆனால் நீங்களோ மலர்களை தூவுங்கள். அப்போதுதான் உங்களை புண்ணியாத்மா என சொல்லலாம். ஸ்லோகன். பாப் தாதாவை தன்னுடைய கண்களுக்குள் வைத்துக் கொள்பவர்கள்தான் உலகின் கண்மணி. பாப் தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய மிக மிக உயர்வான ஆத்மாக்கள் ஆவார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்காரம். ஓம் சாந்தி.